Hi friends, welcome to Raji AB channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருக்கிற பொருளை வச்சு எப்படி மருந்து குழம்பு செய்யறதுதான். வாங்க வீடியோக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போற ரெசிபிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். மூணு முருங்கை காவையும் ரெண்டு சின்ன சைஸ் கத்திரிக்காயையும் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஒரே சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு ஸ்பூன் மிளகு, ரெண்டு ஸ்பூன் பச்சை கொத்தமல்லி, நாலு திப்பிலி, நாலு காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு பூண்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ரொம்பவும் ஊற்ற வேணாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஒரு பொருளாக வறுத்துடலாம். முதல்ல கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி இல்லாதவங்க கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் எல்லா பொருளும் வறுத்துட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூள் போட்டு வறுத்துக்கணும். மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிட்டுட்டே வந்தோன்னா உடம்பு வலி பிரச்சனை இருக்காது. சீரகம் சேர்த்துக்கிறேன். திப்பிலி சேர்த்துக்கிறேன். திப்பிலி மட்டும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். உடம்புல எல்லாம் இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றுறது திப்பிலி. மிளகாய் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் வறுத்தாச்சு. இறக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். வறுத்த பொருளை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு 10-15 பல்லு பூண்டு போட்டு ஒன்று குத்தலாம் அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி வச்சுருக்கிற பொருளை இதில் கலந்துக்கிறேன். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். பூண்டு போட்டுக்கிறேன். நல்லா செவர வறுத்துக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மருந்து ஜாமான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா திக்காகணும். மூடி வச்சிடறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட மருந்து குழம்பு ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.